ஆகியோர்படி தலைவர் 171 இணையும் சோப்பனா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்து முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகர் சோப்பனா பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கூட ஆல்ரெடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பழைய படங்கள் லேட்டஸ்டா, அதாவது லாஸ்ட் படம் எதுன்னா நம்ம தளபதி படத்துல நடிச்சிருப்பாங்க. இவங்க இரண்டு பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளோ அற்புதமா இருக்கும். தலைவர் கூட அந்த லவ் சீனா இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகும் அந்த சீனா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. தலைவருடைய நடிப்பு, அந்த லவ் ஃபெயிலியர்ல எப்படி தலைவர் அந்த ரியாக்ட் பண்ணுவாரு, அதெல்லாம் அவ்வளோ தத்ரூபமா பண்ணியிருப்பாரு தலைவர். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட தலைவர் 171 சோபனா மேடம் இணைகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. முன்னாடி நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னார்னா, கமலுக்கு நான் விக்ரம் படத்தை எடுத்து பண்ணேன், நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த படத்தை எடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தளபதி. அப்போது தளபதியில் இவங்க ரெண்டு பேரும் இணைய மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அது ஏதாவது தொற்று இருக்குமோ, இல்லை இவங்க இணையிற போல் ஏதாவது இருக்குமோ, அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம மாசான சம்பவம் செய்ய போகிறாரு. எதமாரி சம்பவம் அப்படின்னு யாராலையுமே யூகிக்க, அப்படி ஒரு மரணமான சம்பவம் தலைவர் 171 லோகேஷ் அவர்கள் செய்ய போகிறாங்க. இந்த படத்தை எல்லாருக்கும் தெரியும், சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க. இசையில் மிரட்ட போகிறது நம்ம அனிருத் அவர்கள். இந்த படத்தில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ரன்வீர் சிங் இதில் இணையிறாரு, பிருத்திவிராஜ் அவங்க இணையிறாங்க அப்படின்ற தகவல் வந்துடுது. அடுத்தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சோபனா இந்த படத்தில் மிகப்பெரிய நடிகர் பட்டாளம் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முன்னாடி அவர் சொல்லியிருந்தாரு இந்த படத்தில் 11 பெரிய ஸ்டார்ஸ், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை சுற்றி 11 பெரிய ஸ்டார்ஸ். நீங்கள் தளபதி படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா தலைவரை சுற்றி நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இந்த படத்தில் ஜெய்சங்கர் இருப்பார், மம்முட்டி இருப்பாங்க, ஸ்ரீவித்யா இருப்பாங்க, கீதா இருப்பாங்க, இது போல் நடிகர் பட்டாளமே இருப்பாங்க, முக்கியமான நடிகர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுபோல் இந்த படமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் தலைவருடைய முழு வில்லத்தனம் அதிலையும் பார்த்தீங்கன்னா தலைவர் ரவுடியாக தான் இருப்பார் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வைரல் ஆகிட்டுருக்கு, இது கிரீஷ் கங்காதரன். இவர் நிறைய வில்லன் நடிகையாக நடிச்சிருக்காரு, நிறைய குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிருக்காரு. இவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவர் விக்ரம்லேயே நடிச்சிருந்தார் குறிப்பிடத்தக்கது. இப்போ திருப்பியும் தலைவர் 171 இவரும் இணையிறாரு அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் தான். எப்போ சன் பிக்சர் அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்களோ அதுதான் உண்மை, ஓகேங்களா? இப்போ என்னென்ன தகவல் வருதோ இது நம்ம தலைவரின் சொந்தங்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவலை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தலைவர் 171 எந்தமாரி படமாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டனோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.